எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே படத்தரப்புல டேட்டா அபிஷியலாவே சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமால ஒரு பெரிய ஆக்டருடைய ஒரு பெரிய படம் டேட்டோட ஒரு ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணியிருக்காங்கன்னா அது கோட் மட்டும்தான். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அது மட்டும் இல்லாம தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போ அப்படின்ற ஒரு பாடல் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க நம்புறேன், யுவன் சங்கராஜா ஒரு சம்பவம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அவருக்கே சம்பவம் அமைஞ்சு போச்சு. எல்லாரும் வச்சு செஞ்சிட்டாங்க. அதுல குறிப்பா பெரும்பாலான தளபதி ரசிகர்களுக்கே அந்த சாங் பிடிக்கல. எல்லாரும் களி களி ஊத்திட்டாங்க. என்ன சாங்கடா இது, லிரிக்ஸே நல்லா இல்லையே, மியூசிக் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களி களி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க மியூசிக்கா தனியா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். லிரிக்ஸா பாத்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். இன்னொரு பக்கம் நம்ம தளபதி விஜய் அவருடைய வாய்ஸ் இது என்னடா கருமோ அப்படின்ற மாதிரி தோணும். அதாவது நம்ம தளபதி விஜய் இது வரைக்கும் பாடின சாங்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய வாய்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆனா இந்த சாங் நம்மளால கேட்க முடியல. ஒரு வாட்டி கேட்டாலே அது வாட்டி இந்த படத்தை சாங் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த சாங்குடைய மிக்சிங்ல அவங்க ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அது என்னமோ சாங்ல மியூசிக் அதிகமா வர்றது, இறைச்சிறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே பிக்ஸ் பண்ணி இப்போதைக்கு ஒரு புதிய வெர்ஷன் உங்களுக்கு யூடியூப் ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கேன். நீங்கள் ரிலீஸ் ஆனப்போ கேட்ட வெர்ஷனுக்கும் இப்போ இருக்கிற வெர்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதில் குறிப்பாக அந்த ஃபைனல் மிக்சிங்கை தமன் அவர்கள் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ மீன் அந்த மியூசிக் டைரக்டர் என்னமோ நம்ம யுவன் சங்கராஜா தான், ஆனால் அந்த ஃபைனல் மீட்டிங் இப்போதைக்கு அந்த சாங்க்கு நம்ம தமன் பண்ணியிருக்காப்ல. அப்போ எதுக்கு இந்த படத்தில் யுவனை மியூசிக் டைரக்டராக போட்டாங்க அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ ஏதோ ஒன்று இந்த விசில் போடு சாங்குடைய புதிய வெர்ஷன் உங்களுக்கு இப்போதைக்கு யூடியூப் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையுமே, அதாவது ஆடியோ ஓடிடிலையுமே அவைலபிளாக இருக்கேன். ஸோ கேளுங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் கமலை மென்ஷன் பண்ணாங்க. எல்லோருக்கும் வணக்கம்.